ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி யாரையெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், பர் டேக்கு வந்து 2 times வந்தனா ஷேக் வந்து எடுக்கணும், 1 time வந்தனா மீல் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு சைடு வந்து இருக்கட்டும், ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நல்லா சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா 2 times வந்து ஷேக் ஒரு மீல் வந்து எடுத்து நிறைய பேர் வந்து வெயிட் குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து நல்லா பேச வரல. வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் மந்த்தில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துனா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆனால் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் வந்துனா அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வராது. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இன்னும் சிலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து திங்க் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நான் 2 times வந்து ஷேக் எடுக்கிறேன், 1 time வந்து மீல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து வருது, இதை ஏன் நான் இப்படி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 3 times வந்து நான் ஷேக் எடுத்து ஃபாலோ பண்ண அப்படின்னா சீக்கிரம் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் தானே, நான் அப்படி ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துனா கேட்பாங்க. ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த க்வெஸ்சன் கூட வந்துனா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்குமே வந்து க்வெஸ்சன் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 2 times வந்து ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறோம், பர் டேக்கு வந்து 3 times வந்து ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாமா அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாக இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆக்சுவலாக யார் யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பர் டேக்கு வந்து 2 shakes 1 meal வந்து எடுத்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறாங்களோ, என்ன பர்பஸ்க்காக வந்து 2 shakes 1 meal வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கேலரியை மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அது மூலிமா வந்து என்னென்னா வெயிட் லாஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு மீலை வந்து சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கேலரிஸ்லாம் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே அவங்களுக்கு மீலாக வந்து ஷேக்ஸை வந்து ஆட் பண்ணும்போது ஈஸியாக வந்து என்னென்னா கேலரிஸை வந்து அவங்களால எடுத்துக்க முடியும், அதாவது கம்மியாக வந்து என்னென்னா அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து என்னென்னா அவங்க 2 shakes வந்து எடுத்து 1 meal வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி எடுக்கிற அந்த 1 mealையுமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 times வந்து ஷேக் எடுத்தால் வெயிட் லாஸ் வந்து இன்னும் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற க்வெஸ்சன் எல்லாமே வந்து கேட்குறது கரெக்டான விஷயம்தான். அதை பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயம், நம்ம பாடிக்கு வந்து எதுக்கு டெய்லி பேசிஸில் வந்து கேலரிஸ் வந்து தேவை அப்படின்றது வந்து என்னன்னா கம்பல்சரி வந்து தெரியணும். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எதுக்காக நம்மளுக்கு கேலரிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றது வந்து என்னன்னா தெரியவே தெரியாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு லைட் இருக்குது இல்லை ஃபேன் இருக்குது அப்படின்னா அது கம்பல்சரி ஓடணும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் தான் அது வந்து ஓடும். இதுவே வந்து நம்மக்கிட்ட பைக் இல்லை கார் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அது கம்பல்சரி பெட்ரோலோ இல்லை டீசலோ வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஓடும், இல்லைனா வந்து ஓடவே ஓடாது. அதே கான்செப்ட் தான் நம்ம பாடியிலையுமே. இப்போ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக வந்துனேன்னா நீங்கள் ப்ரீத் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க, உங்களோட ஹார்ட் வந்துனா ஃபங்க்ஷன் ஆகிட்டே வந்துருக்கு, உங்களோட பிரெயின் வந்துனா தூங்குது எழுந்திரிக்குது தூங்குது எழுந்திரிக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க டைஜஷன் வந்துனா ஆகுது, பிளட் சர்க்குலேட் வந்து ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்துனா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒர்க்கை வந்து அது ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்துனா பண்ணிகிட்டே இருக்குது. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா, நம்ம அதுக்கு எதனா வந்து எலக்ட்ரிசிட்டியோ இல்லை பெட்ரோலோ வந்து கொடுக்குறோமா, அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. அது அதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை வந்து எதுலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் வந்து என்னென்னா எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு டெய்லி பேசிஸில் வந்து கேலரிஸ் வந்து தேவை, அதனால தான் நம்ம டெய்லி பேசிஸில் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் கேலரிஸ் அப்படின்றது வந்து எல்லா பர்சனுக்குமே வந்து ஒரே மாதிரி வந்து தேவைப்படாது, ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்துனா அவங்களோட கேலரிஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க உட்காந்துட்டே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துனா கேலரி வேல்யூஸ் வந்து தேவைப்படும். இதுவே ஒரு பர்சன் வந்து பேசிகிட்டே வந்திருக்காங்க ஆனால் ஃபிசிக்கலி வந்து அந்தளவுக்கு வந்து ஆக்டிவாக வந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான கேலரிஸ் வந்து தேவைப்படும். இன்னும் சிலர் வந்து ஃபிசிக்கலி வந்து ஆக்டிவாக இருப்பாங்க பேசிகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு வந்து ஒரு மாதிரியான கேலரிஸ் வந்து தேவைப்படும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான கேலரிஸ் வந்து வரவே வராது. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட மெயின்டைன் கேலரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அவங்க மெயின்டைன் கேலரிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா
இப்போ கரண்ட்டாக வந்து என்ன வெயிட் வந்து இருக்காங்களோ அதே வெயிட்டில் வந்து இருப்பாங்க. அவங்களோட பாடியில் வந்து நார்மலாக என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து நடக்கணுமோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இதுவே அவங்க உடம்புக்கு தேவையான கேலரிஸை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பர் டேக்கு வந்து ஒரு 200 கேலரிஸோ இல்லை 300 கேலரிஸோ இல்லைனா வந்து ஒரு 500 கேலரிஸோ அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களோட பாடியில் இருக்க ஃபேட்டை வந்து எனர்ஜியாக வந்து யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து நடக்கணுமோ அது எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடிக்கு வந்து ஃபியூ கேலரிஸ் மட்டும் தான் கம்மியாக வந்து கொடுக்குறீங்க. அந்த ஃபியூ கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ஃபேட்லேருந்து நானே எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணிக்குது. இதுவே வந்து நீங்கள் மேசிவாக வந்து நானே கேலரிஸை வந்து கம்மியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அடிப்படையாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கே வந்து என்னென்னா கஷ்டப்படுற மாதிரி வந்து இருக்கும். அப்போது நம்மளோட பாடியில் வந்து ப்ராப்பராக எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. ஸோ இதனால தான் வந்து என்னென்னா லேசியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க, டயர்ட்னஸாக வந்து இருக்கும், ஒரு எனர்ஜியாக வந்து என்னென்னா உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கேலரிஸை வந்து கம்மி பண்ணணும், ஆனால் டூ மச்சாக கேலரிஸை வந்து என்னென்னா நீங்கள் கம்மியே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு டைம் வந்து ஷேக் எடுப்பீங்க, ஒரு மீல் வந்து நீங்கள் எடுப்பீங்க, அப்போ உங்களோட கேலரி வேல்யூஸ் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியாக வந்து ஆகவே ஆகாது. இதுவே வந்து நீங்கள் 3 times வந்து ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரி வேல்யூஸ் வந்து ரொம்பவே வந்து என்னன்னா கம்மியாகிடும். அதாவது பர் டேக்கு வந்து ஒரு 300 கேலரிஸ்லேருந்து 500 கேலரிஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 times வந்து ஷேக் எடுக்கும்போது ஒரு 700 கேலரிஸ் 800 கேலரிஸ் அப்படின்ற மாதிரி வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ டூ மச்சாக வந்து ஷார்ட் பீரியட் நீங்கள் கம்மி பண்ணாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்கனாலும் சரி, பேசிக்கான ஃபங்க்ஷனே வந்து உங்களோட பாடியில் வந்து நடக்கவே நடக்காது. அப்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் பாடியில் வந்து எனர்ஜியே வந்து நானே இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் ஓவராக வந்து நானே கேலரிஸ் வந்து கம்மி பண்ணக்கூடாது, 3 times வந்து நானே ஷேக் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே வந்து சொல்கிறது. இப்போ வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க பர் டேக்கு வந்து 3 times ஷேக் எடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.